ஓடிக்கிட்டு இருக்கா இருக்கு. மணி பார்த்தீங்கன்னா 8:30 மழை ஆயிடுச்சுங்க. நம்மளும் மலை பாதையை வந்து நெருங்கிட்டேன். இங்கே கொடைக்கினால் மலை ஏறுற பாதையை வந்து நெருங்கியாச்சு. நீங்கள் கொடைக்கினால் வந்து வர்றீங்க அப்படின்னா கொஞ்சம் வண்டியோட புக்கு லைசன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ராப்பராகவே வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து செக்கிங் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. அங்கே டேர்னிங்கில் அதாவது மலை ஏறுற இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு செக் போஸ்ட் இருக்குது, மேலேயும் வந்து செக் பண்ணுவாங்க. அது இல்லாமல் ரெண்டு பேரும் ஹெல்மெட்டு போடணும்னு வேறு சொல்லுவாங்க. போகும்போது கூட ரெண்டு பேரும் ஹெல்மெட்டை செக் பண்ண மாட்டாங்க, வரும்போது வந்து ரெண்டு பேரும் ஹெல்மெட்டு போட்டிருக்கேன்னு பைனா கட்டுன்னுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாருமே வந்து ரெண்டு பேரும் ஆனால் அவங்க சொல்கிறதுக்காண்டி இல்லை, ஹில்ஸ்ன்னு போகும்போது லாங் ரைடுன்னு போகும்போது ரெண்டு பேருமே ஹெல்மெட்டு போடுறது வந்து ரொம்ப பெஸ்ட்டுங்க. அதனால் ஹெல்மெட்லாம் போட்டுக்கோங்க. வேணுக்காரு சைடு விட மாட்டேறா அப்படி எதுக்கு விட மாட்டேறான்னு தெரியல. கண்ணாடிலாம் வச்சுருக்கிறீங்க, எதுக்கு வச்சுருக்கீங்க? ரைட் சைடு கண்ணாடி, லெஃப்ட் சைடு கண்ணாடி, கண்ணாடி பக்கம் பாஸ் அடிக்கிறேன், பாஸ் வந்து அவர் கண்ணுக்கும் தெரிய மாட்டுது. ஏன்டா அப்படி ஓட்டுறீங்க வண்டியில்? எனக்கு இந்த சைடு கண்ணாடி பார்க்காம விட்டாலே இப்படி தான் ஆகும்னு தெரியல, டென்ஷன் ஆகுங்க. பாரு ஓவர்டாக பண்ணுறாருந்தா பண்ணிடணும்ல டப்புன்னு நீங்கள் நினைக்கலாம். அங்கே ஆறு வேணு ஓட்டுறவனை பற்றி உனக்கு என்ன அது, நீ டூலர் ஓட்டுவா, அவங்க ஏற நிலமை அவனுக்கு தான் தெரியணும். நானும் டிரைவர் தான், எனக்கு எல்லாமே தெரியும். நம்மளும் வேணும் ஓட்டுறவங்க கார் ஓட்டி ஃபோன் அடிச்சவனும் ஓட்டுவீங்க, கார் ஓட்டுவீங்க. அது நம்ம கண்ணாடி வந்து எனி டைம் பார்த்துட்டே இருப்போம். ஏன்னா 407 லோடு வண்டினா பின்னாடி எப்படியாவது பார்த்து போடலாம், லோடு நிறையா இருக்கப்போ பார்க்க முடியாது. இந்த வேனில் வந்து கண்டிப்பாக பின்னாடி பார்க்க முடியாது, ரிவர்ஸுக்கு மட்டும்தான் கேமரா வச்சுருப்பாங்க, பின்னாடி வர்ற வண்டிகளை பார்க்க முடியாது. ஆனால் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் சைடு கண்ணாடிக்கு நான் பாஸ் அடிக்கிறேன், அவங்க அதையாவது பார்க்கணும். அந்த ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மட்டமான ஒரு இதுங்க டேஸ்ட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அடித்து எரிஞ்சு விளாடலாம். ஒருத்தர் மூஞ்சில் விட்டு எரிஞ்சோம்னா மூக்குக்கெல்லாம் உடஞ்சி போயிடும். அந்த மாதிரி ஒரு கடுசாக இருந்துச்சு. அது பண்ணில் கவுரை கட்டி ரெண்டு வண்டிக்கு டாக் வார் போடலாம், அந்த அளவுக்கு ஒரு கடுசான பண்ணுங்க. ரொம்ப கேவலமாக இருந்துச்சு அந்த ஹோட்டல். நான் ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி அந்த ஹோட்டலுக்கு போகாதீங்க, காசு ஃபுல்லாக வெட்டியாக போயிடும். அந்த டீ கடை வேறு ஒன்றும் இல்லைங்க, டீயை போட லேட் ஆக்கிட்டா அப்படில டீ கேட்குறோம், மூஞ்சியை காமிச்சு விட்டா அப்படி என்னமோ நம்ம சொத்து எழுதி கூடியா அவன், சொத்து எழுதிய கூடியா எனக்குன்றமானி மூஞ்சி அப்படி காமிச்சிட்டா அப்படி வெறுப்பாயிருச்சு. டீயை போட்டு தொடரும் அப்படின்னு சொல்லி டீயை சாப்பிட்டு டப்புன்னு கிளம்பிட்டான். அப்போ டேர்னிங் வந்துருச்சுங்க, ரைட் டேர்னிங்னா நம்ம திரும்ப வேண்டிய ஏதாவது இண்டிகேட்டரை போட்டு டப்புன்னு வந்து பாரு. என்ன அவசரம், எங்கே போக போகிற, எந்த கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் கையெழுத்த போட போகிற, எந்நேரம் தட்டி இருந்துருப்பாருங்க, எதுக்கு தான் இப்படி போகிறாங்க, என்னான்னு ஒன்றுமே புரியலை. இதை தாண்டி இந்த செக் போஸ்ட்டை தாண்டி அந்த ரைட்டில் திரும்பணுங்க. அதான் நம்ம கொடைக்கினால் மலை போகிறவங்க பார்த்தீங்களா, எல்லாருமே இப்படி தான் வருவாங்க. ரொம்ப பார்த்து கவனமாக ஓட்டணும் வண்டிகளை, நம்ம தான் பொறுமையாக கவனமாக போகணும். ஹில்ஸ் ஏற ஆரம்பிச்சிட்டாலே மைண்டு நல்லா ரிலாக்ஸ் ஆகிரும். நீங்கள் வந்து ஹில்ஸ் எல்லாம் பாருங்கள், நம்ம வீடியோஸும் பாருங்கள். வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. புது சப்ஸ்கிரைபராக இருந்தால் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய பழைய சப்ஸ்கிரைபர்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைபர் தான் இருக்கிறதுலே நான் நன்றி சொல்லணும், பெரிய நன்றி அவருக்கு தான். அவர் ஆரம்பித்து விட்டால்தான் சப்ஸ்கிரைபர் கூட்டிகிட்டே இருக்கிறாங்க. நம்ம வீடியோவுமே கொஞ்சம் அதாவது இப்போ தான் நான் கேமரா அதெல்லாம் வாங்கியிருக்கேன், இந்த செட்டிங் டிங்கெல்லாம் கொஞ்சம் மாற்ற எனக்கு தெரியாது, சரியாக தெரியாது. இனிமேல் போக போக வந்து நம்ம வீடியோலாம் வந்து வியூஸ் எல்லாமே வந்து தரமாக வருங்க. நம்ம வீடியோஸை பார்த்துக்கிட்டே இருங்க. ஏகப்பட்ட ரைடெல்லாம் போக வேண்டியிருக்கு. இந்த கேமரா வியூஸ் கொஞ்சம் இதாக இருக்குங்க, அதை கொஞ்சம் மாற்றணும். ஏ காய்ஸ் வந்துட்டோங்க, நம்ம மலை ஏறுற இடத்துக்கே வந்துட்டோங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஹில்ஸ் ஏறுற இடம் வந்துடுங்க. பாருங்களே ஹில்ஸை சுற்றி வர அடாடாடா எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கேயே குளிங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இன்றைக்கி ஹில்ஸ் ஏறுற இடத்துல நம்மளை போட்டு என்ன பாடுபடுத்த போதுன்னு தெரியலை. என் வண்டியோட டயரும் சரியில்லை, டேர்னிங்லாம் என்ன பாடு நம்மளை படுத்த போகிறாங்கன்றது தெரியலைங்க. இந்த செக் போஸ்ட் தான் நான் சொன்னேன், இந்த செக் போஸ்ட்டில் வந்து எப்பவுமே செக் பண்ணுவாங்க. இப்போ வந்துடல எங்களை எதாவது செக் பண்ணாமல் விட்டுருக்குறாங்க, பட் வந்து ரெகுலராகவே செக் பண்ணுவாங்க, காரு டூலர்லாம் செக் பண்ணுவாங்க. நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாகவே வச்சுருங்க, ரெண்டு பேர் ஹெல்மெட்டு போடுங்க. ரொம்ப பெஸ்ட்டு ஹெல்மெட்டு போட்டுட்டு வர்றது அவங்களுக்காண்டின்னு இல்லை, ஃபைன் காண்டின்னு இல்லை, நம்ம ஹெல்மெட்டு போட்டு வர்றது நம்மளுக்கு தான் சேஃபு. ரெண்டு பேருமே ஹெல்மெட்டு போட்டுவாங்க, ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அந்த வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் பயலுங்க அந்த பக்கம். இதாங்க ஸ்டார்டிங்கு, கொடைக்கினால் ஹில்ஸ் ஏறுறதுக்கான ஸ்டார்டிங்கே இது தாங்க. செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது எனக்கு, என்ன சொல்கிறதுனே தெரியல. பார்ப்போம் வாங்க. ஏறி
அதுலயே ஒருத்து வண்டியோட முத போட்டு அப்படியே உங்க எல்லாத்தையும் காட்டுறேன். ஓடிக்கிட்டு இருக்கா இருக்கு கவர் பண்ணணுமாமா? ஏற ஆரம்பிச்சிட்டோங்க. ஸ்டார்டிங்ல வந்து கேமரா ஆன் பண்ண மறந்துட்டேங்க. பாதி தூரம் வந்ததுக்கு அப்புறம் தான் கேமரா வந்து ஆன் பண்றே. அந்த பசங்கிட்ட பேசிவிட்டு மாப்பிள்ளை பேசிவிட்டு அம்மத்துனே விடாள அம்மத்தி விட்டு எப்போ எப்போ ஆன் பண்ணுறதுக்கே மறந்துட்டேங்க. இப்போதான் பாதி தூரத்தில் தான் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஹில்ஸை பாருங்க, வேற லெவலில் இருக்குங்க. உண்மைக்கும் பண்ணிலாம் பயங்கரமாக இருக்குதுங்க. இந்த சீசன் இப்போ கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்க போகுது. போட்டு ஆட்டி படைக்க போகுது. இவங்க வந்து கொடைக்கினால் ஃபஸ்ட்டு வந்து முதல் நாள் வந்து நம்ம கொடைக்கினால், ரெண்டாவது நாள் வந்து கூக்கல் ஏரியாவில் போய் தங்கிடுவோம் அப்படின்ட்டாங்க. கூக்கல் போவோம், அப்புறம் வந்து மன்னலூர் அந்த ஏரியாவெல்லாம் வந்து செம்மையாக இருக்குங்க. மன்னலூர் ஏரியாலாம் செம்மையாக இருக்கும். நம்ம வருஷம் வருஷம் போகிறது தானே, ஆனால் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட தடவை போயிருக்கிறீங்க. வட்ட வட்டம் அதை உடைக்கிறனால தான் போடுறாங்க. மூணாறு போகும்டான்டா கேட்கவே மாட்டுறாங்க, சொல்கிறதே கேட்க மாட்டேறாங்க. மூணாறுலாம் போனவங்க இன்னும் மூணாறுக்கே போனது இல்லைங்க. நான் சொல்ல போனால் நெக்ஸ்ட்டு ட்ரிப்பு வந்து மூணாறாக தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு லாங் ரைடு ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன், அது போகணுங்க. கண்டிப்பாக வந்து கடவுள் அருள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம அவ்வளோ பெரிய லாங் ரைடு போயிடலாம். எல்லாமே ஏற்பாடு பண்ணணுங்க, ஏகப்பட்ட விஷயங்களை ஏற்பாடு பண்ணணும். நீங்கள் எல்லாருமே பார்த்து சேஃபாக இருங்க. வண்டியெல்லாம் வந்து கொஞ்சம் மெதுவாகவே போக, இந்த மாதிரி ஹில்ஸ் வரீங்கன்னா டேர்னிங்லாம் ஹார்ன் அடித்து டேர்ன் பண்ணுங்கங்க எல்லோரும். எதுக்காப்புல திடீர்னு வந்து ரெண்டு பாதையே வந்து சிங்கிள் பாதையாக இருக்கும், டக்குனு ஏறிக்கிட்டு இருப்பான். எதிர்த்தாப்புல இருந்து ஏறிப்பாங்க. ரொம்ப ஹார்ன் அடித்து கொஞ்சம் பார்த்து கவனமாக ஹில்ஸ்லலாம் போங்க. ஹில்ஸ் ட்ரைவிங் வந்து கொஞ்சம் கொடூரமாக தான் இருக்கும், ரொம்ப மோசமான பாதையாக தான் இருக்கும். பார்த்து கவனமாக தாங்க ஒட்டணும். ஏகப்பட்ட டேர்னிங்ஸ் வந்து ரொம்ப ஊசி, அதை கொஞ்சம் கொண்ட ஊசி வளைவு உண்டாகல, அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் மூணாறு அளவுக்கு இருக்காதுன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேங்க. மூணாறுக்கு நான் என்ன போனதும் கிடையாது. இங்கே நின்று இந்த வியூஸை பார்க்காம போகக்கூடாதுங்க. வியூஸை பார்த்துட்டு தான் போகணும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து